வணக்கம். இது உங்கள் மருத்துவர் அன்புச்செல்வன் திருமாவளவன். நமது தமிழர்களின் தொன்மையை பற்றி, நமது வரலாற்றை பற்றி, நமது கிராமத்தின் மூளை முழுக்கெல்லாம் பரவி கிடந்த தமிழர்களின் வீரத்தை பற்றி, ஒரு அடையாளத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதுதான் நடுக்கல். வாங்க வீடியோக்குள்ள போலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அன்பு நண்பர்களே, நடுக்கல் அப்படிங்கறத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழர்களின் வரலாற்றை தமிழ்நாட்டில் அப்படியே பின்னோக்கி சில காலம் போனால், பல நூற்றாண்டுகள் பின்தள்ளி போனால், மனிதர்கள் கற்காலத்திலிருந்து உருவான பிறகு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடியான தமிழ் குடி தோன்றி வளர ஆரம்பித்த போது தமிழ்நாட்டில இனக்குழுக்கள் ஆங்காங்கி உருவாகியிருந்தன. இந்த இனக்குழுக்கள் அவர்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன தலை. இனக்குழுன்னு ஒரு சின்ன கிராமம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு கிராமம் இருக்கும், அந்த கிராமம் அதனுடைய உணவுக்காகவும் அவர்களுக்கு தேவையான பொருட்களுக்காகவும் அவங்க ஒரு நிலப்பரப்பை கையகப்படுத்தி வச்சிருப்பாங்க. அங்க நிலத்துல விளையக்கூடிய பொருட்கள், அந்த நிலத்துல மேய்ச்சலுக்கு அவங்க உபயோகப்படுத்துற ஆடுகள், மாடுகள், எருதுகள், எருமைகள், இந்த மாதிரியான கால்நடைகள், ஆண் இறைகள்னு தமிழ் அழகா சொல்லுவாங்க, இதெல்லாம் வச்சுட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து அருகருகே அங்கங்கே ஒவ்வொரு இனக்குழு அங்கங்கே வாழ்ந்து வந்தது. இவர்களுக்குள்ள எண்ணிக்கை மக்கள் தொகை அதிகமாகும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த இனக்குழுவுக்கு அவங்களுக்கு இருக்கிற நிலம் பத்தாது, விளைச்சல் பத்தாது, அந்த அதிகரிக்கக்கூடிய ஆணிறைகளுக்கான மேய்ச்சல் இடம் பத்தாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, விஸ்தரிப்பாங்க, அவர்களுடைய எல்லையை விஸ்தரிப்பாங்க. விஸ்தரிக்கும் போது கண்டிப்பா அருகில் உள்ள இனக்குழுவோட சண்டை வரலாம், அல்லது நான் என்னுடைய ஏரியாவை அதிகரிக்க போறேன் அப்படின்றதுக்கு அடையாளமா, உங்க கூட சண்டை போறேன்றதுக்கு அடையாளமா, முதல்ல போயிட்டு அவர்களுக்கு அவர்களிடையே இருக்கக்கூடிய ஆண் இறைகளை கவர்ந்து வந்து விடுவார்கள். இது பேர் வந்து தொருதல்னு பேசுவாங்க, தொரு சண்டை, தொருதல். தொருதல் அப்படின்னா எதிரியினுடைய ஆண் இறைகளை, ஆடுகள், மாடுகள், எருமைகள் இவற்றைகள்லாம் கவர்ந்துட்டு அவர்களுக்கு வந்து யுத்தத்துக்கான அறைகூவல் விடுவது, போருக்கான அழைப்பை விடுவது தான் இந்த தொரு சண்டைன்னு சொல்லுவோம், தொருதல். இந்த எதிரியுடைய ஆண் இறைகளை கவர்ந்து வரும்போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வெற்றி பூ போவாங்க. நான் உன்னை புடுங்கிட்டு வரேன், உங்ககிட்ட இருந்து திருடிட்டு வரேன், அல்லது உன் போருக்கான அறிவிப்பை தருகிறேன் என்ற அறிகுறிக்கான வெற்றி பூ சுடி அந்த ஆண் இறைகளை கவர்ந்து கொண்டு வருவாங்க. இதை திருப்பி மீட்கணும் இல்லையா, நம்மளுடைய கால்நடைகளை ஆணிரைகளை கொண்டு சென்றுட்டாங்க எதிரிங்க. இதை மீட்டு வர்றதுக்காக அந்த ஆணிரைகளுக்கு உரிமையுடைய இனக்குழுக்கள் என்ன பண்ணுவாங்க, கரந்தை பூச்சூடி போருக்கு கிளம்புவார்கள். இந்த இரு இனக்குழுக்களுடைய போர் நடக்கும். இதுல வந்து வீரர்கள் இறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருந்தது. இந்த இறந்த வீரர்களின் நினைவாக ஆங்காங்கே எழுப்பப்பட்ட கற்கள் தான் நடுக்கற்கள். அருமையா இருக்கு இல்லைங்களா. இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கும்போது இதற்கு பின்னாடி நிறைய அரசியல், பொருளாதார காரணங்கள் எல்லாம் இருக்கு இந்த நடுக்கல்லுக்கு பின்னாடி. அந்த காலத்து அரசர்கள் இருந்தாங்க, அரசர்கள் ஒரு படையை வச்சிருப்பாங்க, பேரரசர்கள் ஒரு படையை வச்சிருப்பாங்க. அந்த படைகளை அவர்கள் அவர்களுக்கான ஊதியம் கொடுத்து எல்லா சலுகைகளையும் கொடுத்து அந்த படைகளை எப்போதும் யுத்தம் வந்தா உடனடியாக கிளம்பக்கூடிய நிலைமையில வச்சிருப்பாங்க. அந்த பேரரசுக்கு உட்பட்ட நிறைய சிற்றரசுகள் இருப்பாங்க. இந்த சிற்றரசுகள் அவரவர்களுக்கென்று தனித்தனியான சில படைகளை வச்சிருப்பாங்க. நம்ம நிறைய இலக்கணங்கள், இலக்கியங்கள்லாம் படிக்கும்போது நிறைய அரசர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய சிற்றரசர்களை பத்தி படிச்சிருப்போம். அந்த சிற்றரசர்கள் அந்த படைகளை ஊதியம் கொடுத்து அவர்கள் அதை தனியாக பராமரித்து வருவார்கள். இந்த பராமரிப்பிற்கு அவர்களுக்கு வருமானம் தேவை. அதனால சிற்றரசர்கள் தங்கள் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களை வரிகளுக்கு, அந்த மக்களுக்கு, குடிமக்களுக்கு வரிகளை வாங்கி அந்த வரி மூலமாக வரைக்கக்கொண்ட வருமானத்தில் தன்னுடைய படையையும் பார்த்து கொண்டு அதில் ஒரு பங்கை பேரரசனுக்கு கப்பமாக கட்டுவார்கள். அந்த கப்பத்தொகையை வைத்துக் கொண்டு பேரரசு நடக்கும். இதை தவிர்த்து அந்த பேரரசுக்குரிய நிலத்திலிருந்து வரிகள் வரும், இதுதான் நடக்கும். இந்த சிற்றரசர்கள் இந்த படைகளை நடத்தணும் அப்படின்னா அதற்கு தகுதியான வீரர்கள் தேவை. இந்த வீரர்கள் வந்து வெறும் ஊதியத்துக்காக மட்டும் வரப்போறதில்லை, அவர்களுக்கான புகழ் கிடைக்கும் அப்படின்னா வருவாங்க. ஆகவே சிற்றரசுகள் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நடுக்கல் நடப்படுவதை ஊக்குவித்து ஒரு வீரன் போரில் இறந்தால் அவனுக்கு மிக புகழ் தரக்கூடிய ஒரு நடுக்கல் அளிக்கப்படும், ஆண்டாண்டு காலமாக அவன் புகழ் பேசப்படும் என்ற ஒரு பெருமிதத்தை தரும்போது வீரர்கள் வந்து படையிலே சேர்வது அதிகமாகும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், பொருளாதார காரணங்கள். இந்த போர்கள் அல்லது இந்த சிறு சிறு போர்கள் அல்லது பூசல்கள் அந்த நாட்டினுடைய அரசனுக்கு தெரிந்து நடக்கலாம், தெரியாமலும் நடக்கலாம். சிற்றரசனுடைய அறிவிக்கை எட்டாத வகையிலும் கூட இந்த
துருச்சண்டைகள், அதாவது துருச்சண்டைன்னு சொல்லுவாங்க, திருச்சண்டைகள்ல துருச்சண்டை நடக்கலாம். இதுல இன்னும் இந்த நடுக்கற்கள் இருந்து நமக்கு என்னென்ன தகவல்கள் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நிறைய வகையான நடுக்கற்கள் இருக்கின்றன. இப்போ நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல சந்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் வந்து இதற்கு முன்னாடி கங்கர்கள் காலத்துல வந்து சந்திராபுரம் என்று அழைக்கப்பட்டது. ஏன்னா கங்க மன்னர்கள் வடமொழிக்கு அதிக முக்கியத்துவம் தந்த காரணத்தால இந்த சந்தூர் என்று அழைக்கப்படும் சந்திராபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு நடுக்கல்ல வந்துட்டு கிபி 597 பெரும்பாணி இளவரசனுடைய சேவகன் நையவருகன் அப்படிங்கிறவருக்கு ஒரு நடுக்கல் இருக்கு. அவர் ஒரு ஆண் நிறை மீட்பு பொருள உயிரை இழந்துட்டார். அதுல என்ன இருந்ததுன்னா, அந்த அரசனுடைய பெயர், பேரரசனுடைய பெயர், சிற்றரசனுடைய பெயர், இளவரசன் பெயரெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து அவர்களுடைய அனுமதி இல்லாமலேயே நேரடியாக பொறிக்கப்படும். இந்த பெயர்கள் பொறிக்கப்பட்டு அதற்கு இந்த நையவடுகனுடைய புகழ் அதில் பேசப்படும். இதுல நிறைய வகையான நடுக்கற்கள் இருக்கின்றன. இவர் வந்து ஆணிரை மீட்பில் இறந்தாரு, இவருக்கு நடுக்கற்கள் வைக்கப்படாங்க. சில சமயம் இவர்களுடைய கால்நடைகளை கவர்ந்து செல்வதற்காக கானகத்திலிருந்து விலங்குகள் வரும், புலி சிங்கம் போன்றவை வரும். புலிக்குத்தி நடுக்கல் என்று ஒன்று இருக்கிறது. அதுல வந்து என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு புலியை எதிர்த்து போராடி இறந்து போன ஒரு வீரனுக்காக நடுக்கல் வைத்திருக்கிறாங்க. இந்த நம்ம சந்தூர் கிட்ட இருக்கக்கூடிய நடுக்கல் வந்து ஒரு ஆணிரை மீட்பு பொருளை இறந்த நைய வடுகளுடைய நடுக்கல். இந்த நடுக்கற்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6வது 7வது நூற்றாண்டு வரை வந்து இந்திய வரலாற்றிலே, தமிழக வரலாற்றில் ஒரு இருட்டடிப்பு செய்யப்பட்ட காலம் அல்லது இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. என்ன காரணத்தாலும் அங்கு நடந்த களப்பிரர்கள் என்ற ஒரு அரசர்கள் ஆட்சி செய்த வரலாறு வந்து தெளிவாக யாருக்கும் தெரியவில்லை. அதற்கு முன்னால் இருந்த மூவேந்தர்களின் ஆட்சி நமக்கு தெரிந்த அளவிற்கு, அந்த 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இருந்த மன்னர்களின் ஆட்சியை பற்றி, வரலாற்றை பற்றி தெரிந்த அளவிற்கு அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட வரலாறு தெரியவில்லை. ஆனால் இந்த நடுக்கற்கள் வந்து இந்த நாட்டு அளவில் பெரிய அளவில் நடைபெறக்கூடிய மாற்றங்களை தாண்டி உள்ளூர் அளவில் இதை எந்த தாக்கத்தையும் இது ஏற்படுத்தவில்லை. மேலும் அந்த காலகட்டத்தில் வடமொழியின் ஆதிக்கம் வந்து மிகச்சிறிய அளவிலான மக்கள் மூலம் வடமொழி வந்து மிக அளவிலே வேந்தர்களிடையேயும் அறிஞர்களிடையும் பரப்பப்பட்டு வந்தது. அதனுடைய தாக்கம் இந்த நடுக்கற்களில் இல்லவே இல்லை. தமிழக கிராமங்களிலேயே மக்கள் தமிழ் மொழியிலேயே எல்லாவற்றையும் செய்தார்கள் என்பதற்கான மிக மிக சிறந்த ஆதாரத்தை இந்த நடுக்கற்கள் நமக்கு கொடுக்கின்றன. இந்த நடுக்கற்களின் பரவல் பார்த்தீங்கன்னா, கர்நாடகத்தில் நிறைய கிடைச்சிருக்கு, 300க்கும் மேற்பட்ட நடுக்கற்கள். தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட நடுக்கற்கள். பெரும்பாலும் தமிழ்நாட்டு நடுக்கற்கள் பார்த்தீங்கன்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி திருப்பத்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நடுக்கற்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள், நமக்கு கொடுக்கக்கூடிய வரலாற்று உண்மைகள், இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாகவும் ரொம்ப ஆவலை தூண்டுவதாகவும் இருந்திருக்கின்றன. இன்னும் சில வரலாற்று செய்திகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மருத்துவர் அன்புச்செல்வன் திருமார்கள். வணக்கம்.